இதோ அதோ என ஆட்டம் காட்டிய அந்த பெருந்தொற்று ஓரளவு ஓய்ந்து மக்கள் தங்களது அன்றாட வாழ்க்கைக்கு திரும்புவதற்குள் ஒரு சில வருடங்களே கடந்துவிட்டது. இந்த இடைவேளையில் பலருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள். சிலர் தங்களது வாழ்வாதாரத்தை இழக்க, சிலர் தங்களது உற்றார் உறவினரையே இழந்தனர். ஆனால் அந்த சிறு கிராமம் மட்டும் பெரிய பாதிப்புகளுக்கு அவ்வளவாக ஆளாகாமல் மீண்டு வந்தது. அதற்கு காரணம் அவ்வூர் மக்கள் பெரும்பாலும் இன்னும் கடைபிடித்துக் கொண்டிருந்த பண்டைய பழக்க வழக்கங்களும் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறையும் தானோ என்னவோ. மரகதமும் மாணிக்கமும் தங்களது வயலில் விளைந்தவற்றை கிராம மக்களோடு பங்கிட்டு உண்டு மகிழ்ந்தனர். அவர்களைப் போலவே மேலும் சிலரும் செய்ய அந்த ஊர் பசிப்பட்டினி இல்லாமல் ஓரளவுக்கு தாக்கு பிடித்தது. எல்லாவற்றிற்கும் அரசாங்கத்தை மட்டுமே நம்பியிராமல் அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்த கூட்டு முயற்சியால் அவர்களின் வாழ்க்கை சுமூகமாக ஓடியது. இந்த சில வருடங்களில் அறிவழகன் தனது முதல் திரைப்படத்தை வெளியிட்டு அது பெரும் வெற்றி பெற அவனை வைத்து மிகப்பெரிய நிறுவனம் ஒன்று இரண்டாவது திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்க, மேலும் பலரும் நான் நீ என்று அவனுக்காக போட்டி போட அறிவழகனும் அந்த வாய்ப்புகளையெல்லாம் மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டிருந்தான். வெற்றி பட இயக்குனர் என்ற அந்தஸ்தில் இருந்த அறிவழகன் தனது ஒரு படத்தில் கூட ரியாவை கதாநாயகியாக போடாமல் தவிர்க்க மெல்ல அவளுக்கு மற்ற வாய்ப்புகளும் குறைய தொடங்கியது. இது எல்லாமே அறிவழகனிடம் ரியா கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் நடந்தது என்பது வெளி உலகிற்கு தெரியாதே. ரியா ஆரம்ப காலத்தில் அறிவழகனை அவமானப்படுத்தியதால் தான் அறிவழகன் வேண்டுமென்றே ரியாவை தவிர்க்கிறான் என்றும், ரியா ஒரு ராசியற்ற நடிகை என அறிவழகன் எண்ணுவதால் தான் தனது திரைப்படங்களில் அவளை போடவில்லை என்றும் ஊடகங்கள் ஆளாளுக்கு ஒரு கதை கட்டிவிட, இதையெல்லாம் பார்த்த சில நேரங்களில் அது ரியாவுக்கு வருத்தம் அளிக்குமோ என எண்ணிய அறிவழகன் அவளை ரகசியமாக தொடர்பு கொண்டு அது பற்றி பேச, ரியாவோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாதது மட்டுமல்லாமல் அவளுக்கு வாய்ப்புகள் குறைவதில் நிம்மதி கொள்வதாகவும் கூறி தன்னை பற்றி கவலைப்படாமல் பட வேலைகளை கவனிக்குமாறு அவனை உற்சாகப்படுத்தினாள். தனது ஒவ்வொரு வெற்றியின் போதும் அறிவழகன் மாணிக்கப்பிள்ளை மற்றும் மரகதம்மாவை அழைத்து தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதோடு இடையில் ஓரிரண்டு முறை நேரிலேயே சென்று அவர்களை பார்த்துவிட்டும் வந்தான். அவன் ஓரளவுக்கு வசதிகளை பெருக்கிக் கொண்ட பின் ரியாவின் வீட்டில் சென்று பெண் கேட்க, ஏற்கனவே அவள் பட வாய்ப்புகள் வெகுவாக குறைந்து வரும் வேளையில் வெற்றிப்படிகளில் ஏறிக்கொண்டிருந்த அறிவழகன் அவளை திருமணம் செய்து கொண்டால் தங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கிடைக்க அது ஒரு நல்ல வழியாக இருக்கும் என்ற திட்டத்தில் அவளது குடும்பத்தினரும் உடனே சம்மதிக்க, அவர்களது திருமண தேதி குறிக்கப்பட்டு ஊடகங்கள் வாயிலாக வெளியுலகிற்கும் அறிவிக்கப்பட அது எல்லோருக்கும் மிகுந்த ஆச்சரியமாகவே இருந்தது. அவர்களது திருமணத்தின் முதல் பத்திரிகையை அறிவழகனே நேராக வந்து மாணிக்கம்பிள்ளை தம்பதியினருக்கு கொடுத்து ஆசி பெற்று சென்றான். மறக்காமல் வீரையன் குடும்பத்தினரையும் அழைத்து விட்டு செல்ல எல்லோரும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள மிகுந்த ஆவலுடன் இருந்த அந்த நேரத்தில் தான் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. எப்போதும் போல வீரையனுடன் சேர்ந்து வயல் வேலைகளை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த மாணிக்கம்பிள்ளைக்கு திடீரென நெஞ்சில் ஒரு வலி ஏற்பட வியர்வை ஆறாக பெருக நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே சாய சற்றும் தாமதிக்காமல் வீரையன் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விட்டான். உடனடியாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு லேசான மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி அதற்குரிய சிகிச்சையை தொடங்கினர். அவரது சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வரையில் மரகதம் அவருடனேயே மருத்துவமனையில் தங்கிவிட வீரையன் வயல் வேலைகளை பார்த்துவிட்டு தினமும் மாலையில் வந்து அவர்களை சந்தித்து தேவையானவற்றை செய்துவிட்டு போனான். உமாவும் தேன்மொழியும் தொலைபேசியில் மரகதத்தை அழைத்து நலன் விசாரிக்க பாண்டியனும் வடிவும் தங்கள் மகன் சுவாதியுடன் நேரிலேயே வந்துவிட்டனர். அவர்களது வருகை மரகதத்திற்கும் மாணிக்கத்திற்கும் மிகுந்த மன நிம்மதியை தருவதாக இருந்தது. பட வேலைகள் மற்றும் திருமண ஏற்பாடுகளை கவனிப்பதில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் அறிவழகனும் ரியாவும் அதற்கிடையிலும் மரகதத்தை அழைத்து பேசியதோடு அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவ குழுவை அழைத்து அவ்வப்போது மாணிக்கத்தின் உடல்நிலையை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டதுடன்
அவருக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுவதையும் உறுதி செய்து கொண்டனர். சிகிச்சை முடிந்து மாணிக்கம் பிள்ளை ஓரளவு குணமடைந்ததும் தொடர்ந்து அவர் உட்கொள்ள வேண்டிய மருந்து மாத்திரைகளோடு நன்றாக ஓய்வும் எடுத்துக்கொள்ளும்படி அறிவுரையும் கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அவர்களை வீட்டில் கொண்டு சேர்த்த பிறகு பாண்டியனின் குடும்பம் மீண்டும் சென்னைக்கு போக தயாராக கொண்டிருந்த வேளையில் மாணிக்கம் பிள்ளை மகனையும் மருமகளையும் அழைத்து பேசினார். பாண்டியா, நம்ம சுவாதி சரவண கல்யாணத்தை பத்தி முடிவெடுத்து 2-3 வருஷம் ஆயிடுச்சே, இனியும் இதை தள்ளி போட்டுக்கிட்டே போகாம சீக்கிரம் நடத்திடலாம்ப்பா என்று கூறிய தந்தையிடம், அப்பா, நாங்களே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தோம். நாம திட்டம் போட்டபடி எல்லாம் நடந்திருந்தா இந்நேரம் சுவாதி கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகியிருக்கும். எதிர்பார்க்காம நடுவுல லாக்டவுன் அது இதுன்னு எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அவ MBBS முடிச்சு PG-யும் ஜாயின் பண்ணிட்டா, அதுவும் இன்னும் சில மாசங்கள்ல முடிஞ்சிடும். அவ கல்யாணத்தை முடிச்சுட்டா மேற்கொண்டு படிப்போ வேலையோ அவங்க இஷ்டத்துக்கு செய்யட்டுமே. 1-2 தடவை அக்கா கிட்ட போன்ல இதை பத்தி பேசினேன், ஆனா என்னமோ அவ சரியா பிடி கொடுத்து பேசல என்று மகன் பாண்டியன் கூற அவனை தொடர்ந்து, மாமா, அவங்க கொஞ்சம் தயங்குற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதான் அவங்க கிட்ட பெரியவங்க நீங்களே பேசுனீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி மேற்கொண்டு முடிவெடுக்கலான்னு நினைக்கிறோம் என்றாள் வடிவு. அவர்கள் கூறியதை கேட்டு, இது என்னடா புதிய பிரச்சனை என்று மாணிக்கம் பிள்ளை சற்றே யோசிக்க, மரகதமோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. உமா வீட்டுல கூப்பிட்டு தெளிவா பேசி ஒரு முடிவெடுத்துடலாம் என்று தைரியம் கூறியதோடு மட்டுமல்லாமல் அன்று மாலையே வீடியோ காலில் மகளை அழைத்தாள். உமா, அவளது கணவன் மற்றும் பிள்ளைகள் என எல்லோரும் மாணிக்கம் பிள்ளையின் உடல் நலத்தை பற்றி விசாரித்த பின் மரகதம் மெல்ல திருமண பேச்சை எடுக்க, அது வந்து அம்மா என்று சற்றே தயங்கிய உமா, பின் நான் சரவணங்கிட்டே கூக்குறேன், அவனே பேசுவான் என்று கூறி போனை மகனிடம் கொடுக்க, அவனும் ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சுவாதி எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போதைக்கு நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்லை, அதனால நீங்க சுவாதிக்கு வேற மாப்பிளை பாருங்க என்று தலை கவிழ்ந்தவாறே கூறினான். அவன் பேசியதை கேட்டு அனைவரும் திகைக்க மரகதம் தான் மெல்ல பேச தொடங்கினாள். என்னப்பா ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி பேசுற? உன்னோட சம்மதத்தை கேட்டதுக்கு பிறகுதானே இந்த கல்யாணத்தை முடிவு செஞ்சோம், இப்ப இப்படி ஒரு தடுமாற்றம் ஏன்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுப்பா என்றாள். பாட்டி, என்னோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் முடிவாச்சு. எனக்கு சுவாதி மேல இருந்த விருப்பத்துல எந்த மாற்றமும் ஏற்படல. உண்மையா சொல்ல போனா அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி சொல்றேன் என்று சரவணன் கூறியது மேலும் குழப்பத்தை உண்டாக்க, கண்ணா, எதுவா இருந்தாலும் தொடர்ந்து பேசிடுப்பா, நமக்குள்ள என்ன ஒளிமறைவு என்று மாணிக்கம் பிள்ளை கூறியதும் சற்றே தைரியமடைந்தவனாக தொடர்ந்து பேசினான் சரவணன். தாத்தா, இந்த 2-3 வருஷத்துல எங்க வியாபாரங்கள் எல்லாம் முடங்கி போனதுல எக்கச்சக்கமான நஷ்டம் ஆயிடுச்சு. அப்பா அதுல ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அதுல சிலது நாங்க விற்கவும் வேண்டி வந்தது. மிச்சம் இருக்கிறதெல்லாம் மறுபடியும் சீராக்கி கொண்டு வர நான் ரொம்ப கடுமையா உழைச்சாகணும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில சுவாதிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா எங்களோட சேர்ந்து அவளும் கஷ்டப்படணும். அதே நேரத்துல இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் அவளை காத்திருக்க சொல்றது நியாயம் இல்லையே. அதனாலதான் அவளுக்கு வேற மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க சொன்னேன் என்று அவன் கூறியதை கேட்டதும் பாண்டியனும் வடிவும் அவனிடம் பேசினார்கள். சரவணா, இதுதானா பிரச்சனை? நாங்களும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டோம்ப்பா. இங்க பாருப்பா, நாங்க உங்க வியாபாரம், வசதி இதெல்லாம் பார்த்து உனக்கு பொண்ணு கொடுக்க முடிவெடுக்கல. இப்போவும் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனசுக்காக தான் சரவணா என்று அவர்கள் கூறினாலும், இல்ல மாமா, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப இப்படி சொன்னாலும் பின்னாடி ஒரு காலத்துல சுவாதிக்கு இன்னும் வசதியான ஒரு இடம் பாத்திருக்கலாமேன்னு வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றது சரின்னு உங்களுக்கே புரியும் என்று சரவணன் பதிலளிக்க, சரவணா, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. மேற்கொண்டு நீயும் சுவாதியும் நேரடியா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க என்று கூறி சுவாதியிடம் போனை கொடுத்தாள் வடிவு. அதுவரை அங்கு எல்லோரும் பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுவாதி சரவணன் பேச தொடங்கும் முன், ஒருவேளை நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் நடந்து உங்க வியாபாரம் நஷ்டமானா என்ன செஞ்சிருப்பீங்க? என்ன வேற வசதியான மாப்பிளைய பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்வீங்களா? இல்ல இல்ல, கஷ்டமோ நஷ்டமோ நாம ஒன்னா சேர்ந்துதானே சமாளிச்சிருப்போம். இப்பவும் நான் அப்படிதான் பாக்குறேன்.
என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு வேற ஏதோ ஆட்சேபனை இருந்தா மட்டும் சொல்லிடுங்க என்று உறுதியான குரலில் கேட்க, மேற்கொண்டு எதுவும் பேசாமல் கல்யாணத்தை நடத்த சரவணன் சம்மதிக்க எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சுவாதி பேசும்போது எனக்கு அப்படியே நீ பேசுற மாதிரியே தோணுச்சு மரகதம், வளவளன்னு பேசாம ஒரே கேள்வியில மடக்கிட்ட பாரு என்று மாணிக்கம் கூற, ஆமாமா, அதுக்கு சரவணனும் மறுபேச்சு இல்லாம அவ சொன்னதுக்கு தலையாட்டினது எனக்கு அப்படியே மாணிக்கம் பிள்ளைய பார்த்த மாதிரியே இருந்துச்சு என்று கூறி மரகதம் சிரிக்க அவளுடன் சேர்ந்து அவரும் சிரித்தார்.